Hi friends, welcome and welcome back to my channel Harrier Vlogs. Time பார்த்தீங்கனா 11 ஆகுது. So husband யோ kids யோ இந்த கீரை உரிக்க சொன்னா ஃபுல்லா மெஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. முருங்கை கீரை ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்சது. So அது வாங்கிட்டு வந்தாங்க. ப்ளஸ் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. புதினா, கேரட் அடுத்து கொத்தமல்லி கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பீட்ரூட் எல்லாம் சேர்த்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா குச்சி குச்சா இல்லாமல் நம்ம வந்து வெறும் லீவ்ஸ் மட்டும்தான் அதில் வந்து வச்சுன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து பொரியல் செய்யறதுக்கு பல்லில் மாட்டாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லாக நான் உட்காந்து இப்போ க்ளீன் பண்ணணும். ஹஸ்பண்ட் கிட்ஸை வந்து தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற இதெல்லாம் எம்டி பாக்ஸில் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. நான் வந்து எப்போயோ ஆர்டர் பண்ண பிரியாணி பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த வேரை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா அப்படியே நல்லாயிருக்கும். மேலேயே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. ஸோ தட் ஒரு 1 வீக் மேலேயே வந்து அப்படியே இருக்கும், பழுக்கவும் பழுக்காது, அழுவியும் போகாது. ஸோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். புதினாக்கும் அதே தான், தனியாக ஒரு பாக்ஸில் வந்து இந்த மாதிரி கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நான் வந்து ஃபுல்லாக இலையை மட்டும் உரித்து வச்சுருக்கேன். அடுத்து கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் உரித்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜ் டூர் வந்து அடுத்து வ்ளாகில் பார்ப்பீங்க. கிட்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இப்படி தாங்க டெய்லி நைட் வந்து ஸ்கூல் இருக்குன்னா வந்து நம்மளுக்கு முன்னாடி நாள் நைட் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிக்க இவ்வளோ லேட் ஆகிடும். ஸோ இதுதான் ப்ரீ ப்ரிப்பரேஷன். நாளைக்கு என்ன லஞ்சு நம்ம செய்ய போகிறோம் அப்படின்ட்டு முன்னாடி நாளே முடிவு பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து அதுக்கே நமக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். என்னுடைய கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்கும் சரி ஆஃப்டர்நூனும் வந்து ரைஸ் தான் கொடுப்பேன். ஏன்னா அவங்க வந்து மார்னிங்கில் வந்து இட்லியோ தோசையோ வந்து லைக் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் வாயில் ஒரே வாய் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஸோ அதனால் ரைஸ் மாதிரி கொடுத்தா அவங்க கடை கடை கடைன்னு முழுங்க பார்ப்பாங்க. அப்படியுமே ஒரு 3-4 வாய் தான் சாப்பிடுவாங்க. ஸோ சிம்னி ஆன் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது சாதம் வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அடுத்து சாமான்லாம் வந்து அடுக்கி வைக்கணும். பார்த்திங்கன்னா சாதம் வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம். ஸோ குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம் அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு குழம்பு எப்பயுமே நம்ம வந்து தாளிச்சி செஞ்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளியை வந்து அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். இன்றைக்கி என்ன குழம்பு செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு சிம்பிளாக குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டேன். அடுத்து வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா அவ்வளோ காரம் இருக்காது. ஸோ கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி 1.5 ஸ்பூன் குட்டி ஸ்பூன் தான் இது. ஸோ அதில் ஆட் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். அடுத்து கூடவே கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி யூஸ் பண்ணிப்பேன். சாம்பார் பொடி வந்து சக்தி மசாலா தூள் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது இந்த பானி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சு எடுக்கிறது, இல்லைனா வந்து சட்டுன்னு பூச்சி வச்சுருது 1 வீக்லேயே. ஸோ அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா கழுவி அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் குழம்புல. அடுத்து தக்காளி அரைச்ச தண்ணி இருந்தது, அதையும் வந்து சேர்த்து நான் வந்து தேவையான அளவு தண்ணி பருப்புக்கு ஆட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம வந்து இப்போது குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 4-5 விசில் விட்டால் சட்டுன்னு வெந்துடும் நமக்கு பருப்பு. நான் விசில் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உப்பு ஆட் பண்ணிடுவேன். இது நல்லா வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து தேவையான காயெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீட்டில் இருந்தது பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் தான். ஸோ அந்த குழம்பு தான் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். கிட்ஸு ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே நான் வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் கழுவி வச்சுடுவேன். ஏன்னா அந்த மாதிரி கழுவி வச்சா டிஃபன் பாக்ஸும் ஸ்மெல்லும் இருக்காது, அதே போல் மிஸ்ஸும் ஆகாது. கேப்பு எப்பவுமே கேப் தான் மிஸ் ஆகும். கிட்ஸும் அதை தான் எடுத்து வச்சு விளையாடுவாங்க அதனால். ஸோ நான் வந்து அதை வந்து முன்னாடி நாளே கழுவி வச்சுப்பேன். அடுத்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் கழுவி நல்லா க்ளீனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை குழம்புல போட்டு ஆட் பண்ணிடலாம்.
கிட்ஸுடைய லஞ்ச் பேக் பேக் பண்ணிட்டேன்னா எனக்கு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. ஸோ கிட்ஸுக்கு லஞ்சுக்கு தொட்டுக்க என்ன வச்சேன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான். அவங்க அதை தொட்டுக்கிட்டு நல்லா சாப்பிட்ருவாங்க. பொரியல்லாம் வந்து அவ்வளோ லைக் பண்ண மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப செலக்டடாக தான் சாப்பிடுவாங்க. கேரட் பொரியல், பீட்ரூட் அடுத்து உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அது போக இந்த மாதிரி சிப்ஸ் வச்சு கொடுத்துருவேன். லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து இவங்க ரெண்டு குட்டீஸையும் வந்து குளிக்க வச்சு ஃபுல்லாக ரெடி பண்ணிவிடுவாங்க. லஞ்ச் பேக் பண்ணிட்டாலே எனக்கு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பிட எதுனா கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பேக்கும் ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுடுவேன். இஷான்க்கு ஸ்கூல் போகிறதுனாலே பிடிக்காது, சோகமாக போவான். சின்னவனுக்கு ஸ்கூல் போக பிடிக்கும், ஆனால் அங்கே போயிட்டு எந்த ஒரு இதுவும் வந்து ஜாலியாக பண்ண மாட்டான். உண்மையே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா கூட்டின்னு போகிறதால இஷான் அமைதியாக போகிறான். இதே நான் கூட்டின்னு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா வர வழி ஃபுல்லாக அழுதுன்னு தான் வருவான். ஸோ கிட்ஸை அனுப்பிட்டு நம்ம என்ன செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு உரித்த முருங்கைக்கீரையை வந்து பொரியல் செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபியை நான் வந்து தனியாக வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன், இல்லை இந்த வீடியோவில் ரொம்ப பெருசாகிடும். கிட்ஸ்க்கு ஸ்கூல் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்துருந்ததால் ரொம்பவே லேட் ஆகிடுமோன்ற ஒரு பயத்திலே வேக வேகமாக பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.